ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ லைவ்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தது, ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன் பாயிண்ட் பை பாயிண்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதியம் விருந்து வந்து கமல் சார் வீட்டில இருந்து விருந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி கமல் சார் சொல்லியிருந்தார்ல, ஸோ அதனால கமல் சார் வீட்டில இருந்து இன்னைக்கு ஸ்பெஷல் விருந்து பிக் பாஸ் வீட்டில் வருகிறது. இது மொதல் தகவல். ரெண்டாவது தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அசீம் விசஸ் ஏரிக்கைக்குள்ள திருப்பி ஒரு மோதல் மாதிரி சின்ன ஃபயர் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, ஸோ அங்கே விக்ரமன் அசீம் அண்டு ஏடிக்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ உருட்டு 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 அப்படின்ற மாதிரி அசீம் வந்து ஏடிக்கே சொல்லிட்டாரு. பட் அது கொஞ்சம் கடுப்பாயிருச்சு போல ஏடிக்கேக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 5 வாரம் தான் இருக்குன்னு இந்த வாரத்தை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாரா. எப்போ பார்த்தாலும் அசீமுக்கு இதே வேலை தான், கால்குலேட் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை தவிர வேற நினைப்பே இருக்காதுடா, நைட்டு தூங்கும் போது கூட இதான் உன் நினைப்பா இருக்குன்ற மாதிரி ஏடிக்கே பேசிட்டே இருந்தாரு. அப்போ அசீம் சொல்ல, நீ ஒரு நாள் கூட கால்குலேட் பண்ணது இல்லையா, நான் எங்கேயா கால்குலேட் பண்ணிருக்கேன், நான் பாட்டு கம்மனு இருக்கேன், நான் ஒரு நாளும் கால்குலேட் பண்ணிட்டுல அப்படின்றத மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப வந்து திடீர்னு வந்து அசீம் சொல்ற திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஓ நீ போய் வேலையை பாரியா, சும்மா வந்து வெறுப்பேத்திட்டு டென்ஷன் ஏத்திக்கிட்டு கடுப்பேத்திட்டு இருக்கேன்ற மாதிரி கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டியா, சோ சாமி சூடாகி விட்டார் சூடாகி விட்டாருன்ற மாதிரி அசீம் சொல்லவனா, இவர் அப்படியே டென்ஷன் ஆயிட்டாரு, இப்ப நல்லா ஏத்தி விட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அசீம் சொல்லி ஏத்துறாரு. கடுப்பாயிட்டாரு ஏடிக்கு, திரும்பவும் நல்லா ஏத்தி விடுவோம் அப்படின்னோட ஏடிக்கு அங்கிருந்து கம்முன்னு போயிட்டாரு. என்னதான் ஏன் பிரச்சனை உனக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு அசீம் கேட்கும்போது, நீ ஒன்றும் இல்லை, நான் ராம் மேலே இருக்க கோவத்தில் போகிறேன்ற மாதிரி தள்ளி போயிட்டார். பட் அங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம அசீம் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு பிடிக்கல, உருட்டு உருட்டுன்னது வந்து அவரோட அந்த கேரக்டரை பற்றி தான் சொன்னார், சாமியார் கேரக்டரை. பட் அதை வந்து அவர் பர்சனலாக எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விக்ரமனா தான் சொல்லார், எப்பா அது கேரக்டர் சொன்னார், நீ ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏடி கேட்குது பல மன கஷ்டங்கள் பல வருத்தங்கள் இருந்திருக்கு போல. ஸோ அங்கேருந்து அப்படியே கோச்சிக்கிட்டு அப்படியே எப்படி சுற்றிட்டு வந்துட்டார். அசீமும் அதை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு போயிட்டு ஒரு பக்கம் போயிட்டு வந்து ராம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. யாரும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர், இது பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, நிறைய பேர் வேலையே செய்யறதுல, இன்னைக்கு நைட்டு பாரு எல்லாரும் தரமான வேலையை செய்வாங்கன்ற மாதிரி ராம் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மூணாவது விஷயம் என்னன்னா, நாட்டுக்குத்து பாட்டுக்கு வந்து நம்ம மணி மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஜனனி தனலட்சுமி அண்ட் மைனாக்கு வந்து நாட்டுக்குத்து பாட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூணாவது தகவல். நாலாவது தகவல் என்ன தெரியுமா, ஸோ அசீம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என் பையன் எப்படி இருக்கான், அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க பிக் பாஸ், அதுக்கப்புறம் நான் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டீங்கன்னா கூட நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேமிலியோட ஹெல்த் அண்ட் நலன் தெரிஞ்சுக்க அசீம் வந்து ஆசைப்பட்டு இருந்தா. இதுதான் இப்போதைய தகவல். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்றேன் கைஸ்.